இந்த படம் சொல்ல ஒரு விஷயம் ஒண்ணுதான், எங்க இருந்தாலும் சரி எந்த இடத்துல சரி நம்ம ஆரோக்கியமா இல்லைன்னா நம்மள ஏதாவது ஒரு கிருமி தாக்கிடும், நம்ம ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். நம்மள அது ப்ரொஃபஷனல் சைடும் சரி நம்ம லைஃப் சைடும் சரி. படத்தை பார்த்தேன், கதிர் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கதிர் அறிமுகமானாரு. கதிர்ட்ட சொன்னேன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மதியான கூட்டத்திலையும் சரி, பிரமாதம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, கேமரா பயம் எதுவுமே இல்லாமல் பிரமாதமாக பண்ணுற எக்ஸ்பிரஷன் ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்குது. வாழ்த்துக்கள் கதிர். அண்ட் ரேஷ்மி அழகாக இருந்தாங்க. அனுச்சரன் வந்து எனக்கு மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம், தேசிய விருது இயக்குனர் மணிகண்டன் மூலமாக தான் பழக்கம். மணி எனக்கு ஒரு 2008 தெரியும். மணி சொல்லி தான் ஆஃபீஸில் போய் தான் ஒரு நாள் படம் பார்த்தேன் நான். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா படத்தோட எக்ஸிக்யூஷன் டைரக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஒவ்வொரு சீன்லையும் ஒரு ஆர்டிஸ்ட்டில் எவ்வளோ வேலை வாங்கணும், எந்த அளவு வேலை வாங்கணுங்கிறது அனு ரொம்ப தெளிவாக இருந்தார். அனுச்சரண் ரொம்ப தெளிவாக இருந்தார். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, ஒவ்வொரு சீனுமே வந்து அந்த அந்த பயத்தை ஏற்படுத்திட்டே இருக்குது. சீன் வந்து கூலாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப டார்க்காக மாற்றுது. அதை அழகாக பண்ணியிருந்தார் கேகே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த கேமராமேனோட ஒர்க்குக்கு ரெஞ்சு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓரளவு ஒரு நல்ல படம், வழக்கமாக போலீஸு இந்த மாதிரி வந்த மாதிரி ரவுடி சார்ந்த படமாக இருக்கும் நினைக்கு எதிர்பார்ப்போம், அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு புது அனுபவமாக இருக்கும். அனுச்சரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லா திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த மேடை கேவோட மேடையாக இருக்கிறதுனால கேவோட இசை இதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ரீரெக்கார்டிங் மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் ஒரு படத்தை வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கறது ரீரெக்கார்டிங் தான்ன்றது எல்லாம் தெரியும். இந்த படத்தை பார்த்துட்டு கே கூட எப்படியாவது ஒரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு வந்திருக்கு. ஏன்னா நான் சீக்கிரமே அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கேன். நான் அவருக்கான படமாக ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்றது எண்ணம். அனுச்சரன் இந்த படத்தோட கதை அமைப்பு, நானும் அனுச்சரன் சேர்ந்து இந்த படத்தோட கதையை எழுதணும். ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின கதை தான் அது. ஆனந்த நம்மளை வந்து இது ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணார், டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நிறையா பேசணும் இந்த சூழல், இப்போ டைம் இல்லாதனால பேச முடியல. எனவே இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வந்து கே சார் வந்து ரொம்ப நாள் எனக்கு வந்து ஆசை கே சார் திரைப்படத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் கழித்து அது வந்து இன்றைக்கு நிறைவேறியது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வித்தியாசமானது, நாங்கள் கானா பேட்டர்னில் எழுதுகிற மாதிரியே வரிகள் எனக்கு ரொம்ப உணர்வுபூர்வமாக பாடியிருப்பேன். நீங்கள் அந்த பாடல் கேட்டீங்க, வாழ்வேசும் வாழ்க்கை நிமிந்தால் தலையில்லை, நீ உன்னை காக்க பணிந்தால் பிழையில்லை, உன் பாக்கில் பானால் ஊர் சேண்டாதே, உன்னை டான் போல காட்டிக் கொண்டால் கை கால் இருக்காதே. எனக்கு தெரியல அந்த ப்ளூஸு ஜாஸு அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு வந்து பாடத்தான் தெரியுது, அவ்வளோதான். ஒரு தைரியம் எனக்கு கே சார் கூப்பிட்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனால் அதிகமான சம்பளம் இந்த திரைப்படத்தில் தந்தாங்க. தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆமாம், ஒரு வவுச்சரில் ஒரு 3 வவுச்சர் இப்போ கூட பாரு, 3 வவுச்சரில் கைத்து வாங்க அதிகமான சம்பளம். அதில் நிறைய வேலை வாங்கிட்டாங்க. வாழ் வீசும் வேலையில் 2 பேட்டர்ன் பாடியிருக்கிறேன், ஒரு 2 வெர்ஷன் பாடியிருக்கிறேன். 2 வெர்ஷன் நல்லாயிருக்கும். அதே போல் ஓசி சொத்த துண்ணுக்குன்னு பீச் மண்ணில் குந்திக்குன்னு அந்த பாடல் நான் தான் பாடினேன். அது வந்து நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ண கதிர் அண்ணன் மற்றும் என்னுடைய சகோதரி ரேஷ்மி மேனன், எங்கள் எல்லாரும் தொகுத்து பேச வைத்து கொண்டிருக்கின்ற சகோதரி ரம்யா சகோதரி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாடலில் 4 சரணம் பாடினேன், 2 சரணம் தான் இங்கே வச்சிருக்காரு. ஆக இதில் தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய வேலை என்ன வாங்கிட்டார். 4 பாட்டு 6 ஹவர் ஆக வேண்டிய ஸ்டுடியோவில் வந்து கிட்டத்தட்ட 4 ஹவராக பாடினேன். அந்த இன்னொரு சரணம் பார்த்தீங்கன்னா, குச்சையில் கொசு பயம் கொட்டையில் திட்டு பயம், ஐவி போன வாழைப்பழம் துணா போடும்ப, சிட்டு கட்டு அட்ட ரம்மி தலையில் ஆடும்போது பார்த்தா மம்மி, தலையில் விழும் அம்மி அல உடுப்பா, தேயாதே வினாயினும் தோடவும் சாப்பாடெட்டியும் பண்ணும், அலமேல் ஆண்டி கடை அத்தம்பாயோ அப்ப கடை, காக்காவோட லெக் பீஸ் எல்லாம் காஸ்ட்லியா விற்காத கவுச்சி கடை, ஓசி சொத்த துண்ணுக்குன்னு எசுக்கத்தை வாங்கிக்கின்னு பீச் மண்ணில் குந்திக்கின்னு பீலா உடல காதலிய கூப்பிட்டுக்குன்னு காப்பி ஷாப்ப தேடிக்கின்னு ஆயா ஊர சுத்திக்கின்னு ஜாலியா இல்லை லைஃபு
நல்லாவும் இல்லாம டல்லாவும் இல்லாம டப்பாய்க்குது. ஒன்னும் பித்திக்க இல்லாம என்னத்த நான் பாட போராக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க சப்போர்ட் வேணும் எங்க படத்துக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். இதுக்கப்புறம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மேலும் மேலும் பெருசாக்கணும். எனக்கு இந்த படம் கிடைச்சது வந்து கண்டிப்பா மதியான கூட்டம்க்கு அப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்குண்டான படம் கரெக்டா செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் கரெக்டா வந்திருக்குன்னு நான் கான்ஃபிடென்டா சொல்லுவேன். இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒரு ரெகக்னேஷன் இருக்கும்னு நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹோல் டீம் ஃபார் த சப்போர்ட். இந்த ஃபிலிம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இது வரைக்கும் ஐ திங்க் கிருமி வந்து என்னோட 12வது படம் ஆஸ் ஐ இப்போ பண்ணியிருக்கேன்னா. ஸோ நிறையா படங்கள் தெரியல, இருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஆகும்னு ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. மியூசிக் வைஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அனுச்சரன் அண்ட் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ்க்கு என்னோட நன்றி. அண்ட் பாடல்கள் எல்லாமே ஞானக்கரவையில் எழுதியிருக்காரு. பிரில்லியன்ட் ஒர்க் ஆன் த ஹோல். வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ் அண்ட் ஓவரால் எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு எனக்கு. சினிமானாலே மேஜிக் தான், இட்ஸ் அ வெரி வெரி மேஜிக்கல் திங். நினச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இந்த மேடையில் இருப்பேன், இவ்வளோ பெரிய மனுஷங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சினிமாவுக்கு என்னோட நன்றி. என்னோட என்ன சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்டர் மிஷ்கின்க்கு ரொம்ப நன்றி. நடிக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கெடுதலும் எவ்வளவு உழைப்பும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் தேவைப்படுகிறது என்பதற்கு மிக மிக நம்பிக்கைக்குரிய ஒரு ஹீரோ கதிர். கதிர்ங்கிற ஒரு ஒரு நடிகனை நீங்க மதையானை கூட்டத்தில் பார்த்திருக்கலாம். பொதுவா நடிகர்கள் அப்படின்னாலே எனக்கு இன்று விஜய் சேதுபதிங்கிற ஒரு ஹீரோ, விஜய் சேதுபதி இந்த இடத்தில் வந்து இந்த யூனிட்டை என்கரேஜ் பண்ணுவது எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. அதற்கு பெருந்தன்மை மட்டும் பத்தாது, பெருந்தன்மை மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி மனிதநேயம் மட்டும் பத்தாது, அதையும் தாண்டி வேறு சில அம்சங்களும் சில பண்புகளும் தேவை நடிகனுக்கு. நடிகனா இருக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த அந்த உழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு வேணும். கதிர் அப்படிங்கிற ஒரு ஹீரோவை எனக்கு அறிமுகமாகி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிந்தது அது சாதாரணமான பிள்ளை இல்லை. மிக படித்த ஒரு இன்ஜினியரிங் மாணவர், மிக படித்த பெரிய பண்பான குடும்பத்தைச் சேர்ந்தவர். அதையெல்லாம் கலட்டி வைத்துட்டு அடிமட்ட தொழிலாளியாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாத்திரத்தை பிரமாணமாக எனக்ட் பண்ணி காட்டினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கேட்டாரு, சார் என்ன சார் நீங்க வேலை பார்த்துட்டு வெளியே போகும்போது ஃப்ரெஷ் ஆயிடுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், எந்த வேலை யாருக்கு பிடிக்கிறதோ அந்த வேலை அவர்களை களைப்படைய செய்யாது. நமக்கு எந்த வேலை பிடித்திருக்கிறதோ இன்வால்மெண்டோட வேலை செய்கின்ற பொழுது அது அந்த ஆளுக்கு டயர்ட்னஸ் உருவாக்காது. வெற்றி பட இயக்குனர் மனிதரில் புனிதர் தலை சிறந்த படைப்பாளி எங்க டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார்ல இருந்து உலக நாயகன்ல இருந்து அத்தனை பேரையும் வைத்து அவர் படத்தை இயக்கி இருக்கிறார். ஆனா இப்பொழுதும் ஏதோ இன்னைக்கு காலையில முதல் படம் டைரக்ட் பண்ற மாதிரி தான் அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு தடவை. ஒன்னும் இல்லப்பா, எப்பொழுது முதல் படைப்பு முதல் ஒர்க்கு வந்தாலும் நான் நேரடியா போய் என்னுடைய குருநாதர் ஏசி திருலோகச்சந்திரன் என்ற டைரக்டர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஸ்கிரிப்ட் அவர் கையில கொடுத்துட்டு துவக்குவதுதான் வழக்கம். அதற்கு பெயர் பண்பு. வேல்யூ தான் ஒரு மனிதனை ஒரு படைப்பாளியை ஒரு நடிகனை உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய அம்சம். கதிர் என்ற ஒரு ஹீரோ. நண்பர்களே, மதையானை கூட்டம் கிருமி என்ற இந்த படங்கள் எல்லாம் வெகு ஜனங்களுக்கு மத்தியில் மிக மிக உறுதியாக எடுத்து செல்லும். நாளை கதிர் என்ற ஒரு ஹீரோ நம்பிக்கைக்குரிய ஹீரோவாக இருப்பார். எங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடியவர்கள் ரசிகர்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக கொண்டாடக்கூடிய காலம் இது. எதுக்காக இதை சொல்றேன்னா, சில ஆர்டிஸ்டுகளுக்கு கட்ஸ் வேணும். நான் ராஷ்மி மேனன் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், உருமின்னு ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படமும் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிந்து ஹீரோயின்ல தங்களுடைய ஒப்பனைக்கும் தங்களுடைய முக அழகுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ராஷ்மி மேனன் என்ற ஒரே ஒரு ஹீரோயின் மட்டும்தான், எ ஹீரோயின் வித் ஃபுல் ஆஃப் கட்ஸ். அதுல இந்த படத்துல குறிப்பா ஒரு குழந்தைக்கு தாயா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இது அடுத்தவர்கள் செய்வதெல்லாம் இயலாது, ரொம்ப சேலஞ்சிங் ரோல், ரொம்ப அனாயாசமா பண்ணிருக்காங்க. அனுச்சரன்ங்கிற படைப்பாளி கிட்டத்தட்ட ஒரு 350 படம் டைரக்ட் பண்ணா எவ்வளவு கான்பிடண்டா செய்வாரோ அந்த அளவுக்கு அற்புதமா பண்ணியிருக்காரு அனுச்சரன். ரஜினி ஜெயராமன்,
நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து 25 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த 25 படங்களில் 20 படங்களுக்கு ரஜினியினுடைய உதவியாளராக பணியாற்றியவர் ஜெயராமன் என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட ஜெயராமன் அவர்களும் இந்த தயாரிப்பாளர்களை ஒருவர் என்று சொல்கிற போது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. ஆகவே ரஜினியுடைய உதவி ஜெயராமன் இன்றைக்கு தயாரிப்பாளர் ஜெயராமனாக ஆகியிருப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜி சார் அவர்களையும் சேர்த்து கொண்டு நான் ஜெயராமனை மனமாற உளமாக வாழ்த்துகிறேன். அப்புறம் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கதை. இனிமேல் நம்ம பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காக்கா முட்டை அப்படின்னு சொன்னாலே போதும். அந்த இயக்குனர் மணிகண்டன் அவர்களுக்கு திரையுலகத்தின் சார்பில் படங்கள்லாம் ஓடுமா ஓடுமான்னு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற நேரத்தில், படங்கள் வியாபாரம் ஆகுமா ஆகுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற காலத்தில், தனுஷ் அவர்களும் மணிகண்டன் அவர்களும் சின்ன படங்களும் ஓடும் என்பதை நிரூபித்ததற்காக அவர் கைதட்டி பாராட்டி சொல்கிறார். ஆகவே இதே போல படங்கள் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை தமிழ் திரையுலகு கொண்டு வந்து கொடுத்திருக்கிற தனுஷ் அவர்களுக்கும் மணிகண்டன் அவர்களுக்கும் ஒரு முறை கைதட்டி பாராட்டு சொல்லுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இது போல ஒரு தரமான இயற்கையான சூழ்நிலை அமைக்கக்கூடிய படங்களை உண்டாக்கி சினிமாவும் மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டாக்கும் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்திலே நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துருப்பாரு, இந்த படத்தை நான் 4 தடவை பார்த்துட்டேன். நான் ரீசண்டாக பார்த்த படத்தில் ரொம்ப என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டான ஒரு மூவி கிருமி. ஸோ அதுக்கு வந்து இந்த டோட்டல் டீமையும் சொல்லணும், ஏன்னா இண்டிவிஜுவலாக யாரையும் நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரோட ஒர்க்கும் அவ்வளோ நேர்த்தியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த டீமுக்கு அனுச்சரன் தலைமையில் இந்த டீமுக்கு எல்லாத்துக்கும் இந்த வாழ்த்தை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், இந்த படம் இன்னும் எந்த பிஸ்னஸும் பண்ணல, சேட்டலைட் விற்கலை, எந்த ஏரியா விற்கலை, ஆனால் இந்த 4 பேரும் இந்த படத்தை அவங்க தோளில் சுமந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான தக்க சன்மானம் வந்து இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ஆதரவு மெயினாக வந்து ப்ரெஸ்ஸும் மீடியா ப்ளஸ் ரசிகர்கள். ஸோ உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும், எப்படி ஒரு காக்கா முட்டைன்னு ஒரு படத்துக்கு உங்கள் சப்போர்ட்டோட அது பெரிய ஹிட் ஆச்சோ, அதே போல் இந்த படத்துக்கும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவைன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு புது டீமே தமிழ் சினிமாவுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் வந்து பெரிய வெற்றியோட வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப பிடிச்சது கிருமி. அதே இப்போ தான் தெரியுமே, சமூகத்தில் நிறைய கிருமி ஆட்டி படைக்குது. இதில் ஒரு நல்ல கிருமின்னு சொன்னாங்க, இது இந்த கிருமி நல்ல கிருமி. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் காக்கா முட்டை மணிகண்டன், நான் வாழ்க்கையில் எங்கள் ரம்யா சொல்லும்போது ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். உங்கள் ரம்யா நம்ம சார்லின்னு சொல்லும்போது இளம் நடிகர்னு சொல்லிச்சு, அதுக்கு நான் கைதட்டினேன். ஏன்னா எனக்கு அண்ணன் அவர் சொல்லிடணும்ல, ஏன்னா இளம் நடிகர் எஸ்பிஎம் அண்ணன் எடுக்க படத்துலலாம் நடித்தவர், இவர் எப்படி இளம் நடிகர், சரி சரி இது படம்னா அப்படி சொல்லுவாங்க, சினிமானா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதே செட் பண்ணது. எனக்கு இந்த காக்கா முட்டை மணிகண்டன் இதில் இருக்காருன்னு ஒன்று தான், படம் நிச்சயமாக சமூகத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா நான் சொல்லுவேன், இந்த சமூகத்தில் காக்கா முட்டை படத்தை எல்லாரையும் பார்க்க சொன்னேன். ஏன்னா இப்படி ஒரு சமூகத்தோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத அழகாக சொல்லியிருப்பார் காக்கா முட்டையில். அதே போல் கிருமியும் இந்த சமூகத்தை சார்ந்த, சமூகத்தில் இருக்கிற கிருமிகளை நமக்கு சுட்டி காட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை. நிச்சயமாக இந்த படம் நல்லா ஓடணும், ஓடும். ஏன்னா எங்கள் ரஜினி ஜெயராமன் வந்து எனக்கு பெரிய ரஜினி அண்ணன் கூட, நான் பார்க்கும்போதெல்லாம் அவர் கூட இருந்தவர். ஒரு மனுஷன் ஓடிக்கிட்டே இருப்பார் அப்படின்னா அது ரஜினி ஜெயராமன் தான். நான் ரஜினி ஜெயராமனுக்கு தான் வந்தேன். இருந்தாலும் வந்த பொழுதில் இப்போ எங்கள் சகோதரி வனிதாலேருந்து எல்லாரையும் பார்க்குறேன். என் தம்பி கதிர் இப்போ தான் அறிமுகமானார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த டீம் வெற்றி அடையணும். ஏன்னா நான் எஸ்வி அம்மன்கிட்ட கேட்பேன், ஏன்னா எந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சிருக்காங்களா சொல்லுங்கன்னு. ஏன்னா டிவி ஜெயிச்சிருக்கு, இது இந்த படத்தை வாங்கின டிவிலாம் ஜெயிச்சிட்ருக்கும். உதாரணத்துக்கு பாச்சா படம் போட்ட நேரம்லாம் சன் டிவியில் 1 கோடி ரூபா எடுப்பாங்க. ஆனால் பாச்சா படம் எடுத்த ஆரம் வீரப்பனை இன்னைக்கும் வீட்டில் உட்காந்துருப்பார். கில்லி படம் எடுத்த நம்ம
ரத்ன அண்ணா இன்னமும் வீட்டில் இருப்பார். ஆனால் கில்லி படம் ஓடுற சன் டிவி ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா எடுக்கும். ஏன்னா ஆக தயாரிப்பாளர் எங்கே இருக்காங்க? அப்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கிறதுக்கு இந்த படம் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கானாபாலா சொன்ன ஒரு நல்ல உதாரணம், ஒரு 3 வவுச்சரில் கையெழுத்து போட்டு ஒரு பேமெண்ட்டை கொடுத்து ஒரு பாடல் எடுத்திருக்காங்க, ஒரு 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 டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுத்துருக்காருன்னா நேர்மையான தயாரிப்பாளர் இருக்கிற இவங்க ஜெயிக்கணும், இந்த படம் ஜெயிக்கும். இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டைம் கதை சொல்கிறப்போ ஜேபிஆர் ஃபிலிம்ஸுக்கு பிச் பண்ணுறப்போ ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர் பேஸ் பண்ணி தான் சொன்னோம். ஏன்னா இந்த படம் கமர்ஷியல் படம் கிடையாது, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, கமர்ஷியல் படம் கிடையாது. ஆனால் அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒரு தனி தைரியம் வேணும். இந்த படத்தை எவ்வளோ சின்சியராக எடுத்து கொடுப்போம் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் அங்கே ப்ரெசென்ட் பண்ண விதம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதை எடுத்தாங்க. அந்த என்னைக்கு கமிட் ஆச்சோ அந்த டேலேருந்து இன்னி வரைக்குமே எவ்வளோ சின்சியராக ஒரு ப்ரொடியூசர் இருந்திருக்கிறாங்கன்றதை வந்து வேர்ட்ஸில் சொல்ல முடியல. பிகாஸ் எஸ்பெஷலி ராஜேந்திரன், ரஜினி ஜெயராமன் சார்லாம் வந்து எவ்ரிடே ஷூட்டுக்கு வருவாங்க, லிட்டரலாக கூட இருந்து அந்த ப்ராசஸை முடித்தாங்க. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு படமாக நான் இந்த படத்தை வந்து ஒரு கதையை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காக்காமுட்டை இயக்குனர் மணிகண்டன் அவர்கள் வந்து கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவரோட இன்புட்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கதையை வேறு மாதிரி உருவாக்கணும். அவருக்கு வந்த வாய்ப்பு, அதாவது கதிர், ஜிவி பிரகாஷ், எடிட்டர் கிஷோர், மறைந்த எடிட்டர் கிஷோர், இவங்க எல்லாரும் வந்து மணிகண்டன் அப்ரோச் பண்ணாங்க கதைக்காக, அப்போ அவரு படத்துக்காக. அப்போ அவர் வேற ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்ததுனால என்ன ரெக்கமெண்ட் பண்ணார், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், என்ன ரெக்கமெண்ட் பண்ணார், அப்படி கிடைத்த ஒரு வாய்ப்பு தான் எனக்கு. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மணிகண்டன், அதை வந்து நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. என்னோடய ஒர்க்ஸை பார்த்துட்டு அவர் எம்எல்ஏ வச்சுருந்த கான்ஃபிடென்ஸை வந்து நான் வந்து காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் கிருமி படத்தில். நெக்ஸ்ட்டு வந்து கதிரன் ஜிவி பிரகாஷ்ட்ட ஜிவி பிரகாஷ்க்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் கதை கேட்டாங்க, கதை கேட்டதையும் இமீடியட்டாக ஓகே பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கதிர் நிறைய கதை கேட்டிருந்தார், இந்த கதையை பிடிச்சிருந்தது, உடனே ஓகே பண்ணாங்க. அவங்க பண்ண அடுத்த வித்இன் ஃபியூ மந்த்ஸ் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் போயிட்டோம், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது. அதுமாரி ப்ரொடக்ஷனில் இது வரைக்கும் ஜேபிஆர் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு கிளிச் கூட இல்லை. அதாவது என்ன மழை வந்தாலும் சரி, பர்மிஷன் கிடைக்கலனாலும் சரி, இது இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் ட்ரபிள் அப்படின்றது வந்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு. எனக்கு வந்து அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் கிடைச்ச வாய்ப்பு வந்து மறக்கவே முடியாது. அடுத்ததாக டெக்னீஷியன்ஸ், இந்த டீமை பற்றி சொல்லணுன்னா வெரி ஹேண்ட்பிக் டீம் தான் இது. எல்லாமே என்னோடய பர்சனல் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயம். இப்போ கே வந்து மியூசிக் டைரக்டர், அவர் வந்து யுத்தம் செய், முகமுடி இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்து, அன்னையும் ரசூலும் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா அவரை சூஸ் பண்ணி இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். அதுமாரி மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்கியமாக சொல்லணும், கேமராமேன் சொல்லணும், லிரிக் ரைட்டர் சொல்லணும், ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி இந்த டீமை ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த டீமோட ஷூட்டிங், இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீரியஸான படமாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப பிக்னிக் மாதிரி தான் டீல் பண்ணோம், ரொம்ப ஜாலியாக இருப்போம். அந்த வேவ்லேருந்து வந்து கடைசி வரைக்கும் இருக்குது, இன்னை வரைக்கும் ஒரு வெரி ஹாப்பி டீம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக வர்றது வந்து ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.